வணக்கம் ரவளே, இளது தவகரன். நான் உங்கள் சங்கவி. ஒரு வித்தியாசமான காணொலி. அதான் பாத்தீங்கன்னா, சங்கவி வீட்டை வந்து ஒரு சின்ன பூங்கா மாதிரி அமைக்க போறேன். அவர் அமைக்க போறாரு, இன்னும் அமைக்க போறாருன்னு நீங்க மக்களை சொல்லுவோம். சங்கவி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு புது வீட்டு ஹோம் டூர் நாங்க கூட ஆடி இருப்போம். அதுல பாத்துட்டு சங்கவி அந்த என்ன சொல்றது, முன்னுக்கு இருக்கிற என்ன சொல்றது, சின்ன பூங்கா மாதிரி பார்த்துட்டு வந்து ஆசைப்பட்டபடி இன்னைக்கு நாங்கள் சங்க தொட்டில வந்து சரியான விருப்பமா இருந்தது. எனக்கும் ரொம்ப விருப்பம். அதனால சங்க வீட்டுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன பூங்கா மாதிரி மீன் தொட்டி ஒன்று அமைக்க போறோம். என்ன மீன் தொட்டி அமைக்க போறோம்? அதுதான் பிளானிங். இந்த கதை தான் உங்களுக்கு காட்ட போறோம். இது ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்கும் நினைக்கிறேன். சரி வாங்க போடாம மீன் தொட்டி கட்டி போடுதுங்கட வீட்டை. பெரிய நீச்ச குளம் மாதிரி தான் போகுது என்ன. பாருங்க, அங்கிருந்து தொடங்கி இங்கே ஆனவர் இது. இது ஆனால் பாருங்கள், இப்போ தான் கல் வேலையில் அமைச்சு கட்டி மேலே உயர்த்தி கொண்டு போகிறோம். என்னமோ ஒரு பார்த்திங்கன்னாட்டா ஒரு கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் மேலே. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி டஸ்ட் எல்லாம் பறந்தது, இப்போல்லாம் கூட்டியாச்சு. கொஞ்சம் வேலைப்பாடு தான் பார்த்திங்கன்னா. அண்ணாங்கட அண்ணா நீர்த்தியாக செய்வார் மிஸ்டர் திருவண்ணே. பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் சில வேண்டுற அந்த கடைகளுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே அந்த தண்ணியல் ஊதுபடுற மாதிரி அதெல்லாம் இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான விலை தான். பெரிய எல்லாம் பார்த்திங்கன்னா 24,500 ரூபா. சின்னன் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு 15,000. அதே மாதிரி எல்லா விலையிலையும் இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இதில் ஒன்று தான் எடுக்க போகிறோம், இதில் எடுக்கல அந்த அதை தான் எடுக்க போகிறோம். எங்கடா இப்போ தான் பூசுப்படுது, கொஞ்ச நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் மீன் தொட்டியெல்லாம் கட்டினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மேசன் அப்படி கட்டினு சொல்லி நீங்கள் கட்டாயம் பார்த்துருப்பீங்க. உண்மையாக சொல்ல போனால் அந்த திருவண்ணா பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வடிவா நுணுக்கமாக வடிவா செய்து என்ன சொல்ற மீன் தொட்டி வடிவா கட்டி தந்தார். வெள்ளவனுக்கு புல்லுமாக இதை உண்ட மாதிரி அந்த இலையாலையெல்லாம் சேர் பண்ணி எல்லாம் வடிவா கட்டினார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையில் சொல்ல போனால் இரவாயிட்டு வேலை முடிகிறகேன்ற அளவு நாங்களும் கேட்டுறாங்க. கொஞ்சம் வேலைக்கு முடிச்சுட்டாங்க உடனே, அதனால செய்து தந்தார். உண்மையாக பார்த்தீங்கன்னா எல்லாம் கட்டி முடிஞ்சுது. இப்போ நாங்கள் இனி இதை வந்து எப்படி மீன்கள் மற்றது இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டி வச்சுக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் வித்தியாசமாக இருந்திருக்கும். இப்போ அதை நாங்கள் வைக்க வச்சு மீனை விட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்றது. நேற்றே கொஞ்சம் கொஞ்சம் மழை வந்து உழப்பி கொண்டு வந்தது, ஆனால் ஏதோ ஒரு விதமாக கட்டி முடிச்சாச்சு. இன்றைய காலம் பார்த்தீங்கன்னா சரியான மழை இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் முடையை பார்த்துட்டு ஏதோ இப்போ தப்பிச்சுது. நேற்றே பார்த்தீங்கன்னா அண்ணா இதை கட்டி கொண்டு இருக்கு, சட்டியும் ஆன ஒரு மழை தூரி கொண்டு இருந்தது. வானிலை திடீரென மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கட்டிட்டேன். வேணா அண்ணா பார்த்தீங்கன்னா வடிவா கட்டி தான். இப்போ உங்களுக்கு மீன் தொட்டி எப்படி இருக்குன்னா காட்ட போகிறான். இது வந்து இப்போ தொட்டின்ற ஃபைனல் டச். இன்னும் அடுக்கையில் மீன் முடையல. இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ்னு சொல்லலாமே. இதுக்குள்ள இனி வைக்க போகிறது தான் மூன்றாவது. இது இந்த வீட்டுக்கும் மதிலுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தது. அதில் தான் நாங்கள் இதை பூங்கா மாதிரி அமைக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் சில சமையல் வீடியோலாம் இதில் செய்திருப்போம். கரெக்டாக இதில் போய் செஞ்சுருக்கிறோம். வீட்டுக்கு பிள்ளையாரெல்லாம் வேண்டி கொண்டுக்கிறோம், வேண்டி கொண்டு வச்சுட்டோம். பாருங்க இதான் நான் கட்டின மீன் தொட்டி. எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா யோசி செய்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த தொட்டி வந்து ஒரு ஒருளை உயரம் ஒரு அடி உயரம் முதலே எங்களுக்கு அந்த பிள்ளையார் வைக்கிறது இந்த டைமண்ட் மாதிரி கட்டுறது அந்த ஒன்றுமே எங்களுக்கு ஐடியா இல்லை. நாங்கள் இதெல்லாம் கட்ட ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் நாங்கள் நான் ஜோதிச்சு மற்றது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி விழுகிறது சங்கவை ஆசைப்பட்டபடியே நாங்கள் கட்டாயமாக செய்யணும் கண்டிப்பாக அதெல்லாம் வேண்டி கொடுத்துக்கிறோம். இனி வைக்க இல்லைண்ணா நான் ஆசைப்படுவேன். சங்கவி அந்த ஹோம் டூரில் ஆசைப்பட்டவா இப்போ போய் சொல்கிறேன் எனக்கு முன்னாடி. என்ன சங்கவி நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த ஹோம் டூரில் பார்த்துட்டு கேட்டா சங்கவி அந்த ஹோம் டூல தண்ணி விழுந்துருக்கு வடிவா இருந்தது. எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கூட சொல்லியிருந்தீங்க அதாவது எங்களை கிணவு இல்ல முன்னாடி மாத்த போறோம். உங்களுக்கு கிணவு இல்லது இந்த ஃபைனல் டச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணியை விட்டு பாத்தீங்கன்னா இப்ப பிள்ளையார் அதே இதுல பிள்ளையார் வச்சிருக்கிறோம். பாத்தீங்கன்னா பிள்ளையார் கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டி மாதிரி அதுக்குள்ள அந்த தாவரங்கள் இருக்கு தானே நீர் தாவரங்கள் நீருக்கு வைக்கிற தாவரங்களை வந்து அதுக்குள்ள நட்டு விடுறாட்டா அந்த பிள்ளையார சுத்தி வடிவா வரும். அல்லது அதுக்கு தான் டைமண்ட் நாங்க வச்சினாங்க. ஆனா நீர் தாவரம் இப்ப நடையல. அது கைவசம் நீர் தாவரம் இல்ல. இல்ல பாத்தீங்கன்னா இந்த டைமண்டுக்குள்ளேயும் நீர் தாவரங்களை மணல்ல போட்டு விடக்கூடிய மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செட்டியான மழை இப்ப பாத்தீங்கன்னா தூரி கொண்டு இருக்கு. தூரிப்ப விட்டுருக்கு கொஞ்சம். நாங்க தண்ணி விட்டு மீனை விட்டு தான் காட்ட போறோம். தாவரம் எல்லாம் வச்ச அப்புறம் நீங்க நெடுங்களை வீட்டை பார்த்து கொண்டுதானே இருப்பீங்களா எல்லா வீடுகள்ல எல்லா வீடியோக்கள்ல அதுலயும் காட்டுவோம். காட்டுவேன் நீர் தாவரம் நட்டு எப்படி இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு கல் இருக்குதான். இதில் வந்து மேலே
பூச்சாடிகள் வைக்கிற கிட்ட மாதிரி இதெல்லாம் டிசைன் பண்ணி இருக்கிறான். உங்களை வச்சு காட்டினா தான் தெரியும் பாருங்க. இந்த இதை கட்டாங்களா கொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்களை பிள்ளையார் எப்படி இருக்கிறாரு. உண்மையாவே நாங்கள் அதை ஜோதிச்சு செய்த நாங்கள் இந்த பிள்ளையார் சிலையை வந்து வீட்டை வைக்கணும்ண்டு நாங்கள் பார்த்து பார்த்து வாங்கின பிள்ளையார். ஓகே பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா இந்த கிளியும் பண்ணிக்கிறோம், கிளியும் வைக்க போகிறோம். இந்த கிளியை வைப்போம் சங்கவி. சங்கவி கிளியை வைக்கிறா, கிளி எப்படி பிடிக்கிறீல்ல உடஞ்சிரு சங்கவி. கிளியை எப்படி பிடிக்கிறதையா மனுவில் எனக்கு ஒரு பேசினவர். ஓ என்ன என்ன பஞ்சாயத்துன்னு கேளுங்க கேளுங்க. ஏன் நீங்கள் உட உடைச்சி விட்டா என்ன விலை சொல்லுங்க பாப்பா. வில்லேஜ் என்ன இருந்து 2000 ரூபா என்ன தண்ணி ஊத்து பர்றது, தண்ணி ஊத்து பர்றது, அது நானே பாக்கல உண்மையா. சரி பாப்பா, நான் உங்களோட மக்களே முதல் முறையா பாக்க போறேன். அது தண்ணி எப்படி எப்படி ஊத்து பர்றது என்ன எல்லாம் செய்ய போறோம். உம்மா சரியா நவை தெரியுமா பாத்தீங்கடா. இதுக்கு மேல அந்த அந்த பாவு வெளியில சிவலிங்கத்தை தூக்கினவா தூக்கினதா. இதுக்கு மேல இன்னும் கிரங்க இது இருக்கு. அந்த தண்ணி ஊத்து பர்ற மாதிரி அந்த செட்டப் இதெல்லாம் பெற போது. இதுக்குள்ள கடைசியா தான் தண்ணியை விட்டு எல்லாம் செய்ய போறோம். இது உண்மையாவே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும்ண்ணா. வீட்டுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சபடியாக கொஞ்சம் இதாக இருக்குது வீடு. என்ன சங்கவி பார்த்திங்கன்னா இப்போ சட்டி ஒன்று விட்டுவார். மாவு பார்த்திங்கன்னா சரியாக சறுக்குது. ஆட்டுரஜி கடையில் சட்டி வாங்கி வந்துக்கிறேன். எனி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து சமைக்கிறதுண்டா. இதுக்குலாம் சமைக்க போகிறோம். சமையல் இல்லை பெரிய சமையல். இந்த சட்டிக்குள்ள வந்து கூட எல்லா சிங்கள வீடுகளையும் இந்த 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 கீழ் தூணும் சட்டிக்குள்ளேயும் அள்ளி வளர்த்து அள்ளி வளர்த்துருப்பேன். மீன் விட்டுருந்தேன் போன பிறகு உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த புலனர் போகிற ரோட்டில் வந்துருந்தது இதே மாரி தான். மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல வடிவாக இருக்கும். இந்த தண்ணி ஊற்றி போட்டுருக்கீங்க. இதை தான் செட் பண்ணி விடுவோம்ப்பா. இப்போ இதுக்கு மேலேயும் என்ன ஒரு செட்டப் இருக்குது, அதை கொண்டு வந்து வச்சோம்னா சரி. இப்போ தண்ணி ஊற்றி போடுறதுக்கு மோட்டரை வச்சாச்சு. இதில் நீ அந்த இதை கொண்டு வந்து வைக்கணும். இந்த மேல் செட்டப்பை பாகு வலி தவகாரம் தூக்கி கொண்டு வர உண்மையிலே சொல்ல போனால் சரியான வெயிட் வந்து ஒரு 4-5 கொங்குருக்கல்ல தூக்கி கொண்டு வந்து வச்ச மாதிரி தான் இருக்கு. சரியா வச்சுட்டான். நான் தான் மக்களை தூக்கி வச்சேன். போய் சங்கவிய வந்து அந்த மோட்டரை தான் கனெக்ட் பண்ண விட்டுறான். இப்ப போய் சொல்றா சங்கவிய. நான் தான் தூக்கி வச்சேன். நான் ஸ்ட்ராங் கேர்ள். ஸ்ட்ராங் கேர்ள். அதுங்கடா இந்த வேலை எல்லாம் முடிஞ்சது. ஆனா கொஞ்சம் மழையின் மீது தூறுது பாத்தீங்கடா. உங்களுக்கு தெரியும் தூறுது மழை. இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி கிட்ட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க இது எப்படி இருக்குன்னு. இப்போ நாங்க அடுத்து பாத்தீங்கடா இது விலைய கேட்டா அசந்து போறீங்க. என்ன விலைன்னு சொல்லுங்க சங்கவி. உண்மையில வடிவா இருக்குது. இப்ப நாங்க இருக்குள்ள தண்ணியில விட்டு மெத்த வெளியில செய்வோம். தண்ணியில விடவே நினைக்கிறேன் ஒரு டேங்க் தண்ணி வேணும் போடாது. 1000 லிட்டர் தண்ணிக்கு மேல தேவைப்படும் நினைக்கிறேன். பாப்போம் உங்களுக்கு பக்கத்துல சின்ன இருக்கு தொட்டி. ஆனா நேரில் பார்க்கறதுன்னு தெரியல. கொஞ்சம் உரளவான அஞ்சு நிலமட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 அடி உயரம் 1.5 அடி உயரம் என்ன நீட்டுக்கூட நீட்டுக்கூட அது அவுட்கோல் இதில் இருந்து வடியாக பார்த்து கொண்டு இருக்கலாம். இப்போ நாங்கள் தண்ணி விடுவோம் என்ன. இதுக்கு தண்ணி விட்டோம்டா இப்படி வந்து ஓடி ஓடி வாங்கின மரங்களை காட்டுங்க நீங்கள். என்னென்ன மரங்கள் இதுக்கு பேரே தெரியாது. பேரே தெரியாது பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமான மரங்கள்லாம் வேண்டிக்கிறேன். இது ஒரு வித்தியாசம். என்ன மரம் மட்டுமே கொமெண்ட் பண்ணுங்க. நல்ல வடிவம் அதே மட்டும் இருந்தா கட்டாயங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இத நான் புள்ளியார் பக்கத்துல வைக்க போறோம். புள்ளியார் பக்கத்துலயே வைக்க போறோம். சோடி மரம் இல்ல. அப்ப வேற வேற மரங்கள ரெண்டு வைக்க போறோம். நாங்க உண்மையா அந்த பிளான்ல வேண்டே இல்லனா. இப்போ நாங்க முதல் வாங்கின மரங்கள் இதில் முதல் வாங்கின மரங்களை தான் இப்போ நாங்க வைக்கறோம் என்ன. புள்ளியாருக்கு தரங்கள அங்கால வேற ஒரு மரம் தான் வைக்கணும். இதே மாதிரி மரம் மச்சான் வடிவேறு. வடிவேறு. இப்போ புள்ளியாருக்கு ரெண்டு பக்கம் மரங்கள் மற்றது எல்லாமே இந்த என்னோட கங்கிங் மரம் வச்சாதான் மேல வடிவு. இந்த பிள்ளையார் பக்கத்துல தூணை இப்படி வலிச்சு வரும். வலிச்சு வர்ற மாதிரி அப்படி நாங்கள் அதே பதிய பிளான்லாம் செய்து தராங்க. அப்படி தூணை வலிச்சு வர்ற மாதிரி மற்றது லைட்டிங் செட்டப் எல்லாம் இப்போ செய்யணும். மற்ற பிறங்க அப்படியே இருக்குது. இப்போ அடுத்தது என்ன சங்கவி என்ன மரம் வைக்க போறீங்க. யோசிக்கிறேன் பிள்ளையாருக்கு வைக்க மரம் இல்லை இந்த மரத்தை தான் வைக்கணும். அதை கங்கிங் இதை கலட்டி விடுங்கன்னா சரி. கங்கி கலட்டி விடுங்க சங்கவிக்கு பார்த்தீங்கன்னா சோம்பல். என்ன சங்கவி சொல்லி விடுங்க சோம்பல். நான் கலட்டி வச்சு நான் தான் ஒண்ணு நல்லா சொல்லுவாவா
எல்லாமே நான் தான் செய்கிறது மக்களே. பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி கட்டி எல்லாம் முடிச்சதே நான் தான். காலமலை மீ வீடு இல்லாமல் நான் தான். சரி வைப்போம். கவனம் சறுக்கி விழுந்துருங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்தால எல்லாம் ஈரமாக இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு இந்த காணொலியை காட்டோம்ல காண்டி உடனே எடுத்து உடனே போட போகிறோம்னா அண்ணா திருவண்ணயத்துக்கு முன்னுக்கும் மரங்கள் வைக்கத்தக்கமே தான் கட்டிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மழை ஒரு 15 நாளில் சரியாக மழை பெஞ்சிருக்குது. யாழ்ப்பாணம் சரியான மழை மழை திடீரெண்டு. பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணியை விடுவது பிள்ளையார குளிக்க பார்க்குறோம். பிள்ளையார அபிஷேகம். என்ன பெயர் தண்ணீர் விட்டு இருக்குல்ல அப்படி முள்ளியவள் தண்ணீர் விட்டு பிள்ளையார வயலு அழுகல அப்படி. இந்த தொட்டி நிறைகிறக்கு என்ன பிடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ நேரமாம் சங்கவி கூட நேரமாம் ஒரு அரை மணி நேரமாம் டக்குன்னு ரப்பிட்டு உங்களுக்கு தொடர்றேன் வீடியோவை. இது 5 உரியம் 5 உரியம் வைக்க போறீங்களா? இது 250 ரூபா, இது 180 ரூபா. நுரையீரியால இது வரைக்கும் வாங்கினாங்க 5 உரியம். உண்மையாவே இது இங்கே சரியான வீல அங்கே சரி மெலிவு. 150 ரூபா 100 ரூபா வாங்குற பிரச்சனை கொண்டு வரதான் பிரச்சனை. கசியாம வைக்க போறீங்க அதில் வைக்க போறேன். பிள்ளையாருக்கு முன்னுக்கோ. ஆனால் தண்ணி போகும் அதுக்குள்ள போ அதான் கிடையாது. அதனால முன்னுக்கு வைக்கலாம் சைடில் கீழே முன்னுக்கு வச்சுருங்க. பாருங்க சங்கவி எப்படி டெக்கரேட் பண்ணுறாண்டு. அதுக்கு தான் கட்டினாங்க உங்களுக்கு வச்சு கட்டணும். வச்சு கட்டணும் இப்போ இப்படி தான் நாங்கள் செட்டப்பை பிளான் பண்ணி கட்டினாங்க. அதோட அந்த டைமண்ட் இருக்கு அது கூட நீர் தவறம் வரணும். அப்படி இல்லாட்டியா அதுக்குள்ள கல் போட்டு விடலாம். கலர் கலர் கல் போடுற மாதிரி தான் கட்டினாங்க. இப்போ கைவசம் இல்லை என்ற வழியாக அதில் போட முடியல. ஆனால் உண்மையில சொல்ல போனால் இதை வந்து இன்னுமே அழகுபடுத்த போறோம். ஆனால் இப்போ வந்து இந்த குட்டி குட்டி சாடியை இந்த இந்த கரையில வச்சு வித்தியாசம் செய்ய போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வடிவாக இருக்கும் மேடம். நீங்கள் மீன் தொட்டி பார்க்கணும்னா பாருங்க எங்கள் வீட்டுக்கு. உண்மையில எல்லாருக்கும் இப்படி மீன் தொட்டி அமைக்கணும்ன்றலாம் பெரிய கனவு இருக்கு. அதெல்லாம் 90 கிட்ஸுக்கு தான் பெரிய கனவு. பெரிய கனவு எங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்றது எங்களோட வீட்டையும் உங்களுக்கு காட்டிப்போம் மீன் தொட்டி இருக்கிறதெல்லாம் காட்டிப்போம். அந்த பொழுதுபோக்குன்றதை பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு தான். அதே மாதிரி எல்லாருமே வந்து அந்த வடிவடிவான மீன் வளர்ப்பினும். ஆனால் இப்படி வீட்டுக்கு முன்னால பெட்டி அளவில் கட்டணும்ன்றதான் இந்த கனவாக இருந்தது சங்கவீட்டு ஆசையமாக இருந்தேன். இந்த கதத்தை நாங்கள் நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தண்ணீரெல்லாம் நிறைஞ்சு கொண்டு வருது. எத்தனை பேருக்கு இப்படி மீன் தொட்டியில் கட்டணும் மீன் வளர்ப்புல ஆசை இருக்குன்றதை கரெக்டாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் விட்டு இப்படி தொட்டியை மாவச்சு வச்சுக்கிறீங்களோ அதையும் கரெக்டாக எங்களுக்கு கமெண்ட். அப்படி இருந்தால் சொல்லுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் கரெக்டாக கூட விட்டு வந்து வீடியோ எடுத்து போடுறோம். என்ன எல்லாருமே உண்மையாக வச்சிருக்க போயிடும். இதாக வேறு பயணியாக வாங்கினது நாங்கள் என்ன அப்படி வேண்டியிருக்கிறத வேணும். நான் சங்கம் வீட்டு ஆசை காண்டுதான் இதை வேண்டினேன். அதாவது நிறைவேற்ற காண்டிதான் உண்மை இல்லை. அதுக்கு தான் இந்த இது வேண்டினேன். ஆனால் விலை கூட தானேன்றாலும் பரவாயில்ல சங்கவி அதில் ஆசைப்பட்டுட்டார் அங்கே அதனால வேண்டிக்கிறேன். சரி நான் இப்போ கொஞ்சம் மரம் வாங்கி கொண்டு வந்து தான் உங்களை காட்ட போகிறேன். என்னென்ன மரங்கள் வேண்டியது இது லக்கி பிளான். லக்கி பிளான்டா இதில் பார்த்தீங்கன்னா 2 வாங்கி கொண்டுருக்குறேன். என்ன விலை? 150 ரூபா. 150 ரூபா இது வந்து லக்கி பிளான் தான். இத்தனை பேர் வீட்டை வச்சுக்கிறேன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அதே மாதிரி இது வச்சு உங்களுக்கு என்ன லக் அடிச்சதுன்னு சொல்லுங்க. இல்லைதான் லக்கி இது கூட வேணா வச்சா எக்ஸோரால பர்பிள் கலர். எக்ஸோரால பர்பிள் கலர் இதெல்லாம் வாங்கணும்னு வைவடுது. என்ன பராமரிக்கிறேன்னா தெரியல. சங்கவி தான் ஒரு நாள் தண்ணி விட போறா. இது வந்து பொண்ணுச்சி. பொண்ணுச்சி மஞ்சள் பொண்ணுச்சி இல்ல இது வந்து ஒரேஞ்சு. ஒரேஞ்ச் பொண்ணுச்சி 180 ரூபா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 180 ரூபா தானே. மஞ்சள் பொண்ணுச்சி 180 ரூபா. அதே மாதிரி இது வந்து சிவத்த கலர் பூ. இதுல சிவத்த கலர் பூ ரோஸ் கலர் தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு பாருங்க. அதுல அங்கடா அதுல ரோஸ் கலர். அதே மாதிரி சிவப்பு சிவப்பு புது வந்தா என்ன சொல்றது கிழங்கு மாதிரி வெடிச்சு வெடிச்சு வரும். நான் பாத்திரேன் அதில் பாத்திரம் கிடந்தது பெருசா வரும். வெளியில நடலாம் அது சாடிக்க வைக்கணும் இல்லை பெருசா வரும். ஆனால் நல்ல வடிவா இருக்கேனே. பேர் தெரியல யாருக்கும் தெரிஞ்சா கடை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தங்கவி எப்போ வந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தெரியாததான் மக்கள்கிட்ட கேட்டு அறிஞ்சு வர்றேன். அறிஞ்சு வர்றேன். இது 150 ரூபா தானே. எங்களை விட நிறைய காசு இருப்பது. காசு இருப்பது விளாம்பரம் மாதிரி தான் இருந்துச்சு. விளாம்பரம் மாதிரி
பாருங்க இப்போ தண்ணி நிறைஞ்சிட்டு நீ மீன் பிடிச்சி கொண்டு வரணும். பிடிச்சி கொண்டு விடுற வேலை மேலே போட்டால் சரி, மத்த கொஞ்சம் வெயில் இருக்குது. அடுத்த வேலை என்ன சாங்க செய்யணும், மீனை பிடிப்போமா? மீனை கொண்டு விடுற வேலையா? இப்போ மீனை பிடிச்சுட்டுருமா? சட்டிக்கு தண்ணி விடுவோமே, எங்களோட கறிச்சட்டிக்குள்ளே. கறிச்சட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சங்கவி தண்ணி விடுறா. பாருங்க காணும் முன்னேங்கிறேன். ஓ, இது அப்புறம் எடுத்து எடுத்து அடிச்சு கொண்டு இருக்கும் மேனே. இதுலாட வந்து வந்து இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டு அதை பெரிய தொடிக்கிற அந்த மீன் எல்லாம் பிடிச்சிட்டோம். கஷ்டம் மீன் பிடிக்கிறதுன்றது, அதுவும் வந்து அது கூட ஓடுங்க சரியா. ஓ, அந்த நாங்கள் நார்மலாக ஊர் மீன் பிடிக்கிற மாதிரி இல்லை, காஃப் எல்லாம் வந்து ஜப்பானீஸ் கோய் காஃப் உங்களுக்கு பார்த்தா தெரியும். கையில் பிடிக்கிற எப்படி சரைக்கு கொண்டு போனால் விலை விலை இருக்குது. நாங்கள் எங்கட விட்டு இருக்கு, நான் வேற கொண்டு மறந்து போனேன். வேண்டி கையெல்லாம் பிடிக்க வேண்டி வந்துட்டு அப்போ மீனை துரத்தி துரத்தி பிடிச்சதுதான். ஆச்சு, கஷ்டப்படுறேன். மீனை துரத்தி துரத்தி ஓடி பிடிச்சி ஓடி பிடிக்கிற மாதிரி தான். உண்மைதான், கஷ்டப்படுறேன். சரி, இப்போ மீனை காட்டுறேன் பிறகு பிடிக்கிட்டு எல்லாம் போட்ட முடியாது இருக்கு. என்னடா நீங்க நெப்பிங்க, ஏனது போட்டுருக்கேன். என்னவே பாய் நீங்க நிக்க மாதிரி இல்ல. அது துரந்த உடனே வரங்க, இல்ல பையலாம் பயந்து பாய விழிக்கிட்டா. சங்கவி இப்போ ஒரு ஒரு மீனை எடுத்து விட போறா. பாருங்க எப்படி இருக்கணும் மீன், அஞ்சா எவ்வளோ மீன் பாருங்க. இதே இவ்வளோ இப்போ இந்த தொட்டிக்குலாம் போக போயினா பாருங்க எப்படி பாருங்க மீன். ஆனால் பாய் கவனம் வேணும், ஓண்டு உண்டா தலையை அப்படியே மூத்த அம்மத்து உருள இதாண்டி தான் முட்டை விடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வடிவு ஒவ்வொரு வடிவு அதுதான் இதில் இருக்கிற இது மாதிரி இல்லை. ம், இதில் பெருசாக பாருங்க. ம், இஞ்சு வேறுங்க. ம், குயிக் குயிக்காக விடுங்க. நீ ஓடினுமே நல்லா இருக்கு பாக்க. வேணா எத்தனை மீன் இருக்கு சங்கவி? தொட்டிக்க விட எப்படி இருக்கு நிஞ்ச. ஆக்கள் ஓடிக்கணும், லைன் கட்டி ஓடிக்கணும். லைன் கட்டி ஓடிக்கணும். இப்போ நான் யோசிக்கிறோம் செய்யுமோ. சும்மா சாப்பிட்டு பாக்க ஒவ்வொரு நாளும் மேஸ் போடுறதோ அதை வளர்க்கறதோ அதை பராமரிப்பு செய்யறதோ எல்லாத்துலயும் ரொம்ப கவலையா இருக்கும். அந்த ஒரு மீன் செத்துட்டுனாலே எங்களுக்கு அந்த நாற்பதுலாம் ஒரு மேத்தா இருக்கும். என்னடா அப்படி இதாக ஆகிட்டு. ஆனால் ஜோசிப்பி என்னடா ஒரு மீன் செத்தது கூட வருங்க, ஆனால் நீங்கள் மீன் கறி சாப்பிட்றீங்கன்னு ஜோசிப்பீங்க. அது கறி மீன், இது வளர்ப்பு மீன். குளப்படிகார மீன் இந்த கடைசி நினைக்கிற மீன்டா. ம், அதான் ஒழிச்சு ஒழிச்சு நின்றுருக்கீங்க நான். ஓகே, முடிஞ்சானே பாருங்க. மீனெல்லாம் விட்டு அப்புறம் இப்படி கூட்டம் அணிக்கிறேன் விடுந்தா அப்படியே பாருங்க. வடிவாக இருக்குது வடிவுண்டு. இந்த மற்ற மீன் தான் நான் எனர்ஜியாக ஓடி தெரியுது. அந்த சின்ன மீன் உண்டு. மீனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் தான் சொல்லுவோம் சுதந்திரமாக நினைக்கிறேன். இப்போ இல்லை முதல் அதுக்கே சுதந்திரம் தான். இது கொஞ்சம் நீட்டு இதுன்றபடியே பாருங்க, அப்படியே கூட்டம் அணிக்கணும் அதுக்குலாம் தான். ஆனால் விடாதான் இவைய பயம். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இவை வந்து பெரிய ஆக்கள். அப்ப வந்து இவை வந்து இதை சாப்பிட்டு இருக்கணும். ஒரு முதலாவது பிரச்சனை, ரெண்டாவது பிரச்சனை வந்து காம் வந்து கொத்து. காம் வந்து கொத்துற பிரச்சனை இருக்கு. அதுதான் வந்து இதில் வே விடுறது கொஞ்சம் பிரச்சனை தான். பார்ப்போம் பாருங்க. இப்போ மோட்டர் போட்டாச்சு பாருங்க, தண்ணி ஊற்றுப்படுத்துறேன். எவ்வளோ வடிவாக இருக்குன்னு. இதுதான் சங்கவி ஆசைப்பட்டது. இது அந்த கிணறு வீட்டை இருந்தது. நாங்கள் எங்களோட கிணறு அந்த இந்த வீட்டையே கிணறு வீட மாற்றுவோம் நோக்கத்தில். சங்கவி காணி வேண்டிக்கிறேன். நல்லா இருக்கேன். இதில் வேறு என்னென்ன வேறு வேறு டிசைனர் வந்து இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. விலையும் குறைவு, அதனால இதை வேண்டினது. பிள்ளையா இருக்கு பக்கத்துல மோட்டர் எல்லாம் பூட்ட போற மீனி.
அந்த தண்ணி ஊத்துறோம் எல்லாம் பிளான் பண்ணுறோம். இந்த மாதிரி வேறு ஒரு ஏரியல் எல்லாம் செட் பண்ணிக்கொள்கிறோம் பாருங்க. அதே மாதிரி அதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஓகே பாருங்க, மீன்களை கூட சந்தோஷமாக நிற்கிறேன். அப்படின்னா கூடி கூடி நிற்கிறேன் நாங்கள். அதுக்கு வந்து பிடிக்கலை, தொட்டி மாத்திரம் பிடிக்கலண்ணா. வித்தியாசமான தொட்டி இந்த வெளியே தெரிஞ்சிட்டுது, அதான் ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறோம் மக்கள். மேசை போட்டால் வந்து நீங்கள் சாப்பிடுங்க, வைக்கிற மாதிரி இல்லை, எப்படி நிற்க மாட்டேன். நாங்கள் போனால் எல்லாம் மேலே வருவினும், மேலே வருவினா கையில் எல்லாம் வந்து சாப்பிட வேணும். ஆனால் இந்த புது தொட்டின்றபடியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிற்கணும் வேணாம். அதை பார்க்கவே தெரியுது பார்த்தீங்கன்னா. இப்போ நாங்கள் தண்ணி பாய்ச்சிற மாதிரியும் பூட்டியிருக்கிறோம். இப்போ மூன்று செட்டப் தான் செய்திருக்கிறோம்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் அடுத்த முறை பார்க்க பார்த்தீங்கன்னா வடிவா நான் இன்னும் செய்துட்டவங்களும் காட்டுறேன் எப்படி இருக்கின்றது. இப்போ சும்மா தண்ணியை கொப்பிடிச்சு கொண்டிருக்கிறோம், செஞ்சுக்கிறேன். அடுத்த கொஞ்சம் ப்ராப்பராக செய்துட்டு உண்மையில சொல்ல போனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சங்கவிக்கு சரக்கீஸ் வைக்கணும், சீசோ வைக்கணும், அதான் பாக்க நிறைவேறிக்கு. அதே மாதிரி இந்த காணொளிய உண்மையான பொருள் ரொம்ப சந்தோஷம். என்னடா இந்த இதுக்காகவே நாங்கள் இந்த சேனலை கிரியேட் பண்ணாங்க. இந்த மீன் காணிதான், இதுதான் அந்த மீன், முதலாவது போட்ட வீடியோ. அதான் சார், நான் அதான் சார், அந்த அதுக்காண்டியே கிரியேட் பண்ண இந்த சேனலுக்காகவே இந்த இதை நாங்கள் அமைச்சு போட்டிருக்கிறோம். எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம். அந்த மீன் அந்த நாங்கள் அந்த கனவை நிறைவேற்றிட்டோம்ன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு. எங்கட ரொம்ப நாள் கனவு எங்கட கனவு நிறைவேறிட்டது, இந்த வளர்த்ததுன்ற நிறைவேறிட்டு எல்லாத்தையும் நிறைவேறிக்கு. அதே மாதிரி நீங்களும் இப்படி புதுசு புதுசாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புதுசு புதுசாக அப்படியெல்லாம் கட்டுங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இப்படி மீன் வளர்க்குறது மற்ற குருவியல் வளர்க்குறது எல்லாம் ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல். ஏன்னு சொல்லப்போனால் எங்களுக்கு இருக்கிற சோகங்கள் எல்லாத்தையும் மறந்து நாங்கள் இதோடய இருப்போம். ஒரு கவலைன்றதே இருக்காது, என்ன கவலை இருந்தாலும் அதை கொஞ்சம் மறக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். என்ன பொழுதுபோக்காக இருக்கு, பொழுதுபோக்கு. அதுக்காண்டியாவது கட்டாயம் கூட விட்டு சின்ன பிள்ளையில் இருந்தால் கூட கொஞ்சம் சின்னனாக தொட்டியை கட்டி வளர்க்க, இல்லை கண்ணாடி தொட்டி ஆபத்தான முறையில் கட்ட வேண்டாம். அதோட பார்த்தீங்கன்னா மீன் பார்க்கறதுக்கு வேணும்னா கிட்ட விட்டு வரலாம், வரலாம். டிக்கெட் காசு அரை விட அப்படும். எவ்வளோ ரூபா? 1000 ரூபா. ஐயோ ஐயோ. சரி பாத்தீங்கடா, உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருக்கும். அதே மாதிரி அளவிட மாட்டேன் உறவுகளுக்கு, நான் என்ன அப்படி செய்வேன், சும்மா சொன்னாங்க. அதே மாதிரி எங்க சேனலுக்கு நீங்க முதல்ல வந்தீங்கடா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. பார்த்தா நாங்க போடுற வீடியோ வரை மீண்டும் இன்னொரு நல்ல காணொலி சந்திக்கிறோம். நன்றி நன்றி.